சண்டேல உன்னை ஜெயிக்க வைக்க போறது எது தெரியுமா? பிக்பாஸோட டே 39 நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அந்த ராயல் மியூசியம் அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, சீரும் சிறப்புமாக அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. அதில் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும், ஒரு விஷயம் இல்லை ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். ராம், சத்தியமாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், எதுக்கு இந்த பிக்பாஸ் சீசன் 6 நீங்கள் வந்தீங்க, எதுக்கு இந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு ஒரு பெரிய டவுட் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, மக்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து போட்டு உட்கார வச்சிருக்காங்க மறுபடியும், அதனால தான் வந்து மகேஸ்வரி எவிக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஆனால் இப்போ ஃபுல்லாக அந்த தாட்டு மாறிடுச்சு, ஏன்னா ஓகே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு தோணுது பர்சனலாக. ராம், ஒருவேளை மகேஸ்வரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் எனக்கு வருது. கொஞ்சம் பார்த்து ஆடுகையா என்னையா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு டாஸ்க் ஆரம்பிச்சதுமே விடிய விடிய ஒரு பயத்து உங்களை எல்லாருமே கொட்டை கொட்டை ஆந்த மாதிரி முடிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த படைத்தளபதி இருக்காரு இல்லையா அஜீம், எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் பப்பரப்பான பொருள் தூங்கிட்டு இருந்தாப்புல, ஓ ஏடிக்கே இருக்காருல்ல, உடனே வந்து ஃபன் பண்ணிருந்தார், பார்த்தீங்களா இவர் நாட்டை காப்பாற்ற போகிறான், என்ன பேச்சு பேசுறான், இப்படி பொழந்துட்டு தூங்குறானே அப்படிங்கிற மாதிரி அஜீமை வச்சு ஃபன் பண்ணிருந்தார் ஏடிக்கே. தூங்கினதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், கதிரே கில்லாழியா நீ, இத்தனை பேரை தாண்டி அவ்வளோ பெரிய பெட்டியை வந்து இந்த குகைக்குள்ள கொண்டு போயிட்டே யா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ன இதுனா, நேத்து அஜீமுக்கும் அண்ட் இவங்க இருக்கனால ரச்சிதா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து சீக்கிரம் டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுக்கு சேவகர்கள் இருந்து யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி அவர் மூலியமா அங்க இருக்கிற பொருள் ஏதாவது எடுத்து அங்க கஜானாலாம் அவங்க வைக்கணும், அதுதான் டாஸ்க். ஸோ அந்த விதத்தில் கதிரவனை சூஸ் பண்ணாங்க அஜீம்ன்ற ரச்சிதா. ஸோ சூஸ் பண்ணது மாதிரியே நல்ல ஆளா எடுத்திருக்கையா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பண்ணாரு, உண்மையாவே நல்லா இருந்தது. இதுல ஒரு பாயிண்ட், அந்த ஸ்டார்டிங்ல ராம சொன்னோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கான காரணம் இதுதான். ஏன்னா விடிய விடிய முழிச்சிருந்து அந்த பாதுகாவலர்கள் இருக்காங்களே, அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவங்க ஏடிகே டீம் எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்தாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா அதோட தலைவன் ஏடிகே இருக்காருல, அவரு கொட்டை கொட்டை முழிச்சிட்டு இருந்து விடிய விடிய பார்த்துட்டு இருந்தாப்ல, லைட்டா கண் அசர்ற கேப்ல தான் கதிரவன் அடிச்சுட்டு போயிட்டாப்ல. ஸோ ஓகே, இவர் தான் ஏடிக்கே தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கதிரவன் எடுத்துட்டா மாட்டிக்கிட்டான் தப்பு ஒத்துக்கிட்டார் ஓகே, ஆனா ஏடிக்கே ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் குற்றம் சுமத்திட்டு இருந்தப்ப எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ராம் போய் படுத்துட்டாப்ல, படுத்து தூங்கிட்டு இருக்காரு, எல்லாரும் ஏடிக்கே மேல கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து ஏடிக்கே கேட்டார் ராம் கிட்ட, நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடா என்னடா இப்படி பண்ற, சாப்பிட்ற தூங்குற என்ன போய் அவ்வளோ அக்யூஸ் பண்றாங்கடா, நீ வந்து தூங்கிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஏடிக்கே ரொம்ப மனசு வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இதாயிட்டாரு, அழுதுட்டாரு. அப்பயும் ரூம்ல போய் கரெக்டா தூங்கிட்டு இருக்காள், பெட்ரூம்ல போய் தூங்கிட்டு இருக்காள் ராம், அவ்வளவு சொல்லிங்க எந்திரிச்சிருந்தா பாக்கலாம்ல, தூங்கிட்டு இருக்காரு, ஓ என்ன யா நீ எதுக்குதாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டாஸ்க் மறுபடியும் கண்டினியூ ஆச்சு, எல்லா யாருக்குமே தெரியாம சிவன் ஒரு தனியா ஒரு ட்ராக்ல விளையாண்டு இருந்தாங்க, ஆனா அந்த இது வந்து நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இதுக்கு இடையில வந்து ராபர்ட் மாஸ்டர் காண்ட் ஆயிட்டாரு, என்ன வெங்காயத்துக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காண்ட் ஆயிட்டாப்ல, அது ஏன்னா வந்து அவரோட பேச்ச வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களா, அது வாஸ்தவம் தானே மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அது அவர் காண்ட் ஆயிட்டாரு. அது ஒரு மாதிரி அந்த ட்ராக் ஒரு மாதிரி சீரியஸா போகலாம் ட்ரை பண்ண கேப்ல அடுத்த ஒரு விஷயம் சீரியஸா வந்துருச்சு, என்னன்னா அசீமுக்கும் ஏடிக்கேக்கும் ஃபைட். அது வந்து ஏடிக்கே ஃபன் பண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா, அசீம் தூங்கும் போது ஆக்சுவலா அசீம் தூங்கல, காது போட்டுருக்குறாப்ல, காது போட்டு என்ன சொல்றான், சேர வாட செத்தடா அப்படிங்கிற மாதிரி ஏடிக்கே சாப்பிட்டு இருக்கும் போது அசீம் அந்த மேட்டர் எடுத்தாரு, இங்க பாரு உன்ன மாதிரி முதுகுல குத்துற ஆள் நான் கிடையாது, நீ எல்லாம் என்ன பெரிய ஆளாடா, அது ஆம்பளையா இருந்தா மூஞ்சிக்கு நேரா பேசுற, ஏன்டா இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி ஏடிக்கே கிட்ட அசீம் பேச, மாவன இறா கைகள்கிட்ட வந்து பேசுறா உடனே சொல்லிட்டு கைகள்கிட்ட வரப்ப வந்து ரொம்ப இரிட்டேட்டா பேசிருந்தாரு அசீம் ஏடிக்கே கிட்ட. அதுல காண்டாயிட்டு எப்பா விடு போ உன்ட்டெல்லாம் மனுஷன் பேச முடியாது இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு, இன்னையோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி யார்ட்டு நீமவங்கள ரகுவரன் பேசி வர்ற தனுஷ்கிட்ட அதே மாதிரி ஏடிக்கே சொல்லிட்டு போயிட்டார் அசீம்ட்ட, இனிமேல் உனக்கு எனக்கு சங்காத்தமே இல்லை தயவு செஞ்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ் அந்த ப்ரோமோல காமிச்சாங்கல்ல ராபர்ட் மாஸ்டர் வச்சுதான், அந்த டான்ஸோட எபிசோட முடிச்சாங்க. ஆனால் உண்மையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாதிரி என்டர்டைனிங்கான எபிசோட பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த திருடுறது மாட்டுறது அதெல்லாம் இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அது கதிரவனுக்கு கொடுக்கலாம், டாஸ்க்கு அவர் திருடாமல் போயிருந்தா இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ ரொம்பவே சீரும் சிறப்புமாக பண்ணார். அண்ட் இதுக்கு பின்னாடி படைத்தளபதி ஆகிய அசீமும் ரச்சிதாவும் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திருடனே இல்லாத மாதிரி திருடனாக ஒரு நடிப்பு போட்டிருக்காங்களே சிவன், அவர் என்ன ஆக போகிறார் அப்படிங்கிறது கமல் அவர்களோட எபிசோட வந்தால் தான் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் ஏடிகே அண்ட் அசீம் அந்த ஃபைட்டை பற்றியும் கதிரனோட பிளே பற்றியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களோட பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக லிட்டாக்ஸ் subscribe and don't forget to click the bell icon.